இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. எதிர்த்தாரு. அப்போ இப்போ கர்நாடகா தேர்தல் நடந்துச்சு, 6 மாதம் ஆச்சு. இப்போ அந்த அந்த அரசு என்ன பண்ண போகிறாங்க? அதுக்கப்புறம் எந்த எந்த ஆட்சியும் கவிழாதா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. இது வந்து சும்மா ஏதோ ஒரு 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 நாள் ஒரு ஒரு பிரச்சனையை கிளப்பி விடணும். இந்த 7.5 லட்சம் கோடி ஊழல் இருக்குல்ல, அதுக்கு பதில் ஒர்க் இல்லாமல் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ சென்னை வந்து தமிழகத்தை வந்து தமிழ்நாடுன்னு பேர் மாற்றினாங்க இல்லை, சென்னை மாநிலமாக இருந்தது தமிழகம் பேர் மாற்றினது சரி அப்படின்னா இந்த பாரதம் பேர் மாற்றம் சரி சொல்லி ஜார்க்கண்ட்ல நான் தான் என்ன பாராட்ட சொல்லிட்டேனே. மோடி சொன்னார்ல, இந்தியாவே மாற்றி காட்டுறேன்னு சொன்னார், மாற்றி காட்டிட்டார். வாழ்த்துக்கள் தான். சனாதன சர்ச்சை வந்து அதே மாதிரி தான் வந்து சனாதனத்தை விட அது வந்து 200 வருஷம் பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். கொள்கைக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஆட்சி இதெல்லாம் வந்து முக்கியம். அடுத்தது அதை விட ரொம்ப முக்கியம் சமூக நீதி. சமூக நீதிக்காக தொடங்கப்பட்டது தான் நம்முடைய இயக்கம். இதை நான் தொடர்ந்து பேசுவேன். ஆனால் அதை விட எல்லாத்த விட முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துடுறீங்க. சனாதனத்தை வந்து 200 வருஷமாக நிறைய அம்பேத்கர் பேசுனதை நான் பேசுனதை பேசலை, அந்த பெரியார் பேசுறதை நான் பேசலை, நம்முடைய கலைஞர் பேசுறதை நான் பேசலை, நம்முடைய இப்போ எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அண்ணன் பேசுறதை நான் பேசலை, நம்முடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆராசா அண்ணன் பேசுறதெல்லாம் அதை விட கம்மியாக தான் நான் பேசியிருக்கிறேன். நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன், எல்லாரும் பேசணும். ஆனால் அதை விட எல்லாத்தோட முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது. 2024 நாடாளுமன்ற தேர்தல், இந்த ஊழல் ஆட்சி, இந்த பாசிச பாஜக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். 7.5 லட்சம் கோடி ஊழல் சிஏஜி சொல்லியிருக்கு, நான் சொல்லலை, சிஏஜி சொல்லியிருக்காங்க. அதற்கு பதில் சொல்லணும். மணிப்பூர்ன்ற மாநிலம் 5 மாதமாக பற்றி எரிஞ்சிட்ருக்கு. யாராவது உங்கள் தொலைக்காட்சி நண்பர்கள்லாம் வந்திருக்கீங்களே, உங்களுக்கு யாராவது அனுமதிச்சிருக்காங்களா? இன்டர்நெட் வசதி இல்லைங்க, கிட்டத்தட்ட 300 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, சர்ச்செல்லாம் இடிக்கப்பட்டிருக்கு. முதல்ல அதை பற்றி பேசுவோம், அதுக்கப்புறமா சனாதனத்துக்கு வருவோம். எங்கேயும் நான் போகிறது இங்கே தான் இருக்க போகிறேன். நான் தான் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நான் எதுவும் முக்கியமாக அதை பேசுங்க. சனாதனத்தை பற்றி நான் எங்கே பேசுனேன்? சனாதன ஒழிப்பு மாநாடு தானே பேசுனேன். அதுக்கப்புறம் நீங்கள் தானே அதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க.